வேதனைப்படுவதை நீங்கள் நுகர்ந்து விட்டால் அந்த வேதனையின் உணர்வு உங்களுக்குள் வருகின்றது. அந்த அணுவின் தன்மை வளரப்படும். மீண்டும் வேதனையான நினைவை எண்ணும் போது அந்த வேதனை உருவாக்கும் அணுக்களாக இந்த உடலில் பல தொல்லைகள் வருகின்றது என்பதை நாம் அறிந்தோம். ஆனால் இதை போல நாம் வேதனைப்படுவோர் உணர்வுகள் நமக்குள் அது வளராது தடுக்க அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகள் நாம் பெற வேண்டும் என்று எண்ண வேண்டும். இதான் நம் உள்குள் புகுந்து அது வளராது தடுப்பதற்காக நாம் நரசிம்ம அவதாரம் என்று நாம் கண்கொண்டு பார்த்ததை நம் முதல்ல ஆன்மாவாக மாற்றுகின்றது. ஒருத்தன் வேதனை படுகிறார் என்றால் நம் கருவிழி ருக்மணி நம் உடலிலே ஊனுக்குள் ஊழ்வினை என்ற வித்தாக மாற்றி விடுகின்றது. அந்த வேதனைப்படும் உணர்வுகள் வெளிவரப்படும் போது அதனை நம் கண்களோட சேர்ந்த காந்தப்புலன் அறிவு தான் கவர்ந்து நம் உடலின் அருகிலே இங்கே முன்னணி கொண்டு வருகின்றது. இங்கே வந்த பின் நாம் சுவாசிக்கும் உணர்வு நம் உயிர் அது ஈர்க்கின்றது. ஈர்த்த உணர்வுகள் அங்கே சென்ற பின் அந்த உணர்ச்சியை ஊட்டுகின்றது. ஆனால் உணர்வலை நம் உடல் முள் பரவுகின்றது. மற்ற அணுக்களை காட்டும் இந்த உணர்வின் தன்மை தனக்குள் அந்த கருவாக உருவரும் தன்மை பெற்று விடுகின்றது. மீண்டும் அந்த வேதனை நாம் எண்ணும் போது கரு வலுவடைகின்றது. ஆக எப்படி கோடி கேறுகின்றதோ அதே போல திரும்ப திரும்ப எண்ணினால் அந்த கரு நிச்சயம் உருவாகிவிடும். ஒருத்தர் வேதனைப்படுகிறார் என்று இப்படி படுகிறார் என்று கோழி கேறுவது போன்ற இருக்கும். பாம்பும் கேறும், மற்ற உயிரினங்கள் முட்டையிடும், மற்ற இனங்கள் அனைத்துமே அந்த கருவுக்கு இந்த உணர்வின் நினை கொண்டு தன் நினைவினை செலுத்து அந்த உணர்ச்சிகளை அந்த உணர்வு ஒளிகளை எழுப்பும். இந்த உணர்வின் தன்மை கொண்டுதான் அதனுடைய அணுக்கருக்கள் அதனுடைய நிலைகள் உருவாக்கும். ஆனால் இதே போல நாம் எண்ணி உணர்வுகள் நமக்குள் கருவாக உருவாக்கிவிட்டால் மீண்டும் அவருடைய எண்ணங்கள் வரும்போது அந்த உணர்ச்சிகளை பற்றி பேசுவோம். அந்த உணர்வின் தன்மை வரப்படும் அந்த உணர்வுகள் அந்த கரு அந்த வேதனை உருவாக்கும் அணுவாக உருவரும் தன்மை அழுகின்றது. அந்த முழுமையாக உருவற்றால் அந்த முட்டை விட்டு அந்த கருவுக்குள் இருந்து வெளிவருகின்றது. ஆக அந்த உணர்வின் தன்மை கொண்டு அது நுகர்ந்து உணவாக உட்கொள்ளும் நிலைவரின் ஏற்கனவே பல முறை சொல்லவில்லை. இதை போன்று நுகரும் உணர்வெல்லாம் அந்த சுவைக்கொப்ப உணர்வுகள் நமக்குள் உருவருகின்றது. இப்படி உருப்பெற்றால் இப்ப வேதனைப்படுகிறான் என்று அடிக்கடி நாம் ரசித்தோம் என்றால் இந்த உணர்வின் அணுக்கள் தனக்குள் சேர்ந்த பின் மற்ற உடலுக்குள் செல்லும் விஷத்தை தான் இது உணவாக உட்கொள்ளும். அப்படி உணவாக உட்கொள்ளுண்டால் இது வந்து கேன்சராக மாறுகின்றது. இது நம்மை அறியாமலே உடலில் நடக்கும் நிகழ்ச்சி. நம் அறியாமல் பிறருடைய தீமைகளை பற்றி ரசிக்கின்றோம். இதை போல ரசிக்கும் உடல் கொண்டோர் அனைவருக்கும் பின் இதே உணர்வின் அணுக்களை மனிதனாக உருவாக்கும் அணுக்களை கொண்டு தீக்கும் தவறு செய்த உணர்வுகள் கடைசியில் பார்க்கலாம் அவள் எத்தகைய அவசப்படுகிறார் என்று பார்க்கலாம். அந்த உடலில் நரக வேதனையை அழிப்பார்கள். அந்த வேதனை உணர்வு கொண்டு தனக்குள் வந்த பின் உயிர் வெளியே சென்ற பின் இதை போல தீமைகளை விளைவிக்கும் உடலுக்குள்ளதான் அழைத்து செல்லுகின்ற என்ற உண்மையை அங்கே சொல்லுகின்றார். அப்போதுதான் நீ நரசிம்ம அவதாரம் ஆக வேண்டும் என்றால் நீ அருஞ்ஞானி, இந்த வாழ்க்கையில் தீமைகளை வென்று இந்து துருவ நட்சத்திரமாக அமர்ந்து அதனின்று வெளிவிழுவதை சூரியன் காந்த சக்தியை கவர்ந்து வருகின்றது. அதைத்தான் நீ உற்றுப்பார் என்று அந்த உணர்வின் தன்னை நினைவாக்குகின்றான். அந்த துருவ நட்சத்திரத்தின் இணைக்கின்றார் என் நினைவினை. அதிலிருந்து வரக்கூடிய உணர்வலைகள் எப்படி பலர்கின்றது, சூரியன் எப்படி கவர்கின்றது, அந்த உணர்வின் நீ பெற வேண்டும் என்று ஏங்கிப் பெறு. அது நுகரப்படும் போது உன் புருவ மத்தியில் எண்ணும் போது ஒளிக்கதிர்கள் எப்படி தெரிகிறது என்று பாருகின்றார். இந்த உணர்வின் தன்மை தன் உடலுக்குள் பரவப்படும் போது அந்த உணர்ச்சிகளை தூண்டுகின்றது. அதன் அணுவின் கருவாக மாற்றும் தன்மை பெறுகிறது என்று காட்டுகின்றார். அதுக்குத்தான் உங்களை அழிக்கடி உங்கள் நினைவினை அந்த துருவ நட்சத்திரத்தின் இணைக்க செய்து அந்த உணர்வை பெறும் தகுதிகளை ஏற்படுத்துவதற்காக நாம் துருவ தியானத்தில் உங்கள் நினைவினை விண்ணை நோக்கி செலுத்த செய்தும் அந்த பழக்கத்தை எடுத்து நீங்கள் நுகரும் வன்மை பெறச் செய்வதற்கு எனது குரு எப்படி எனக்கு செய்தாரோ அதுவே நுகரும் சக்தியாக அடிக்கடி உணர்த்தி கேட்டறிந்த உணர்வுகள் அணு கருவாக உருவாக்கப்படும்போது இந்த உணர்ச்சிகளை தூண்டி தூண்டி நினைவுகள் கொண்டரச் செல்கின்றன. இப்படி கேட்டாலும் இதை இங்கே கேட்கும்போது தான் கேட்குறீங்க, இதை விட்டு போயாச்சுன்னு சாமி சொல்கிறாரு. அவன் என்கிட்ட காசு வாங்கிட்டு போன மோசமாக போயிட்டான், என் பிள்ளைக்கு ஒரு தூரம் சொன்னபடி சரியாக படிக்க மாட்டேங்கிறான். இப்படி தொடர்ந்துவிடு. நான் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் தான் நினைக்கிறேன். அடுத்தபடி பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக என் வாசப்படியை நெருக்கிட்டு வர்றான், அந்த சுவரை இடிக்கிறான், பாதையை அடைக்கிறான். இப்படி தான் சொல்ல ஆரம்பிக்கின்றோம். இதை எண்ணுவதில்லை. திரும்ப திரும்ப அவர்கள் செய்யும் தவறுகளை தான் நுகர்கின்றோம். அந்த அணுக்களை தான் நாம் வளர்க்க தொடங்குகின்றோம்.
ஆனால் அந்த தவறுகள் உள்ள புகாதபடி தவறை கண்ட பின் ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி அந்த துருவ மகிழ்ச்சியின் ஆசக்தியை நான் பெற வேண்டும். என் உடல் முழுதும் இந்த இரத்த நாணங்களை கலக்க வேண்டும். என் ஜீவ ஆன்மா பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை அது வலுவாக்கிவிட்டால் இந்த தீமையின் உணர்வு உள்ளே செல்லாதபடி நரசிம்மாவதான் இங்கேயே பிளந்து தள்ளிவிடுகின்றது. அந்த உணர்வின் வலிமையான பின் உள்புகாத நிலைகளை தடைக்கின்றது. இதுதான் கடவுளின் அவதாரத்தில் அருண் ஞானி உணர்வு நமக்குள் இருந்தால் தீமை போகாது, தடுத்து பழக வேண்டும். நாம் அடிக்கடி அந்த கூர்மையாக அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை எடுத்து அதன் வழி சென்ற சப்தரிஷ மண்டலங்களை இயங்கி பெறப்படும் போது நாம் அதன் உணர்வின் தன்மை கொண்டு நம் உணர்வுகள் அனைத்தும் ஒளியாக மாறுகின்றது. இந்த உடலை விட்டு நாம் சென்றால் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் என்றும் பிறவி இல்லா நிலைகளை அடைய முடியும். இதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். தீமையை காணும் போதெல்லாம் அருள் மகிழ்ச்சியின் சக்தியை நீங்கள் நுகருங்கள், உங்களுக்குள் வராத நிலைகள் தடக்கும் என்பதுதான் கடவுளின் அவதாரம், 10வது அவதாரம்.